மத்தியில் நான் வந்திருக்கிறது நான் மிகவும் பாக்கியசாலியாக நான் எண்ணுகிறேன். ஐ கன்சிடர் மை செல்ஃப் அ பிளெஸட் பர்சன் ஃபார் ஹேவிங் த லார்ட் ஃபார் த லார்ட் ஹேவிங் ப்ராட் மீ இன் யோர் மிட்ஸ். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடும்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தியில் இருக்கிறாங்க. When we gather together as children of God, our Lord Jesus Christ is in our midst. Because the Lord is in our midst, we are all glad. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தை திருப்பும்படி நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம். I request you to turn to Genesis chapter 3. அங்கே 8வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் சில காரியங்களை உங்களோட நான் பேச விரும்புகிறேன். I want to share a few words from Genesis chapter 3 verses 8 to 13. இந்த 8வது வசனத்தை நான் வாசிக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவனுடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். They heard the sound of the Lord God walking in the garden in the cool of the day, and the man and his wife hid themselves from the presence of the Lord God among the trees of the garden. ஐ பார்க்கிறோம் ஒரு குளிர்ச்சியான வேளை என்று நாம் வாசிக்கிறோம். We read here that it is in the cool of the day. பரலோகத்தின் தேவன் அந்த மனுஷன் மத்தியிலே உலாவுகிற ஒரு நிகழ்வு. This is the instance where God of heavens, he is walking with man and his wife. அந்த நாட்களில் இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அங்கே ஒரு பெரிய நம்ம குடியிருப்பது போல ஒரு கான்கிரீட் வீடுலாம் அங்கே இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. I don't think you know Adam and Eve had a concrete house in those days. அங்கே ஒரு தோட்டம் இருந்திருக்கும். There was a garden there. அந்த தோட்டம் முழுவதும் அவருடைய வீடா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். All that garden was a house. அந்த தோட்டம் முழுவதும் தேவனுடைய உலாவுகிற தேவனுடைய பிரசன்னம் அங்கே இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். I believe that the Lord's presence was there because he was moving freely in that garden. இப்படிதான் முதல் குடும்பத்திலே தேவனுடைய மகிமை தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. This is how in the first family God's presence and his glory was there. நாம் பரலோகம் தான் சந்தோஷமான இடம் என்று நாம் நினைக்கிறோம். We believe that you know we think maybe that heaven is the you know very very happy place. தேவன் எங்க இருக்கிறார் அது சந்தோஷமான ஒரு இடம். Wherever God is that is a happy place. இப்படிதான் ஆதாமுடைய அந்த முதல் குடும்பத்திலே ஒரு சந்தோஷமான ஒரு இடம் தேவன் உலாவுகிற ஒரு நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். That is how we know we see how God was walking in the midst of the family the first family in the garden. நாம் வாழ்கிற இந்த நாட்களில் எத்தனையோ மின்சார உபகரணங்கள் பூமிக்குரிய எத்தனையோ எலக்ட்ரிக் சாதனங்கள் எல்லாம் அந்த நாளில் அவங்களுக்கு எதுவும் கிடையாது. Today we have so many you know facilities like electricity and the gadgets but those days they did not have any of these you know facilities. ஆனால் சந்தோஷமுடையவர்களாக இருந்தாங்க. But they were very happy. ஏனென்றால் தேவன் அவர் மத்தியில் இருந்தார். Because God was in their midst. இந்த நாட்களிலும் நம் மத்தியிலே தேவன் நம் மத்தியிலே இருக்கணும் அதுதான் சந்தோஷம் நமக்கு. Even today God should be in our midst that will be our happiness. ஆனால் காரியம் என்னவென்றால் அது காரிய தலைகளை வித்தியாசமாக மாறுகிறது. But you know what happens things become upside down. இங்கே பார்க்குறோம் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். We read here in verse 9 then the Lord God called the man and said to him where are you? இப்பொழுது உங்களுடைய குளிர்ச்சியான வேளை இப்பொழுது மாறிவிட்டது. Now that cool of the day has turned. கசப்பு வந்துவிட்டது. சந்நிதிக்கு அவர் விலக வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. Now the you know situation is turning out in such a way that they have to leave the presence of God. தேவனுக்கு எல்லாம் தெரியும். God knows everything. நான் எப்படி விலகுறோங்கிறது அவருக்கு தெரியும். God knows how we are leaving his presence. அங்க வாசிக்கிறோம் தொடர்ந்து. We read you know continuing. அவன் கேக்குறான் ஆண்டவர் கேக்குறான் எங்கே எங்க இருக்கிறாய் என்று கேக்குறார். Now here the Lord is asking where are you? Naan bayandu irukken ipo olindu kondren avan solugiran. He is saying I'm afraid and I'm hiding myself. Anaiyude vaalkil bayam thottikollirudhu. In many people's lives fear is gripping their life. Avan olindu kolla aarambikkiraan. They start to hide. Idhan satturudaiya saathanudaiya thandrangala irukkirathu. This is the you know scheme or you know the deception the scheme of Satan. Nammude irudhayathile bayathai undu ponnuvaan. Satan will you know put fear in our hearts olindu kolla nam olindu vaalumudiyana or kaariyathai seiyarumpan. Satan would you know begin to work in us so that we'll have to live a life where we're hiding ourselves. Enada avan pisasuri thandram aadi naatkal mudarkondu avan manusha kulai paadana irukkaran avan. Because you know from the beginning Satan is the one who is a murderer.
தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்க வேண்டும் என்று அவன் தந்திரசாலியாக இருக்கிறான். He is one who knows, who is very crafty in wanting to separate us from God. மனுஷரோடு கூட புருஷன் மனைவியுமாய் இருக்கிற நம்மளையும் பிரிக்க வேணும்னு சொல்லி அவன் தந்திரசாலியாக இருக்கிறான். He is also so crafty so that he can separate the husband and the wife. உதாரண சகோதரர் காயின் ஆபேன் சகோதரருக்குள்ள ஒரு பிரிவினை உண்டாக்கும் என்று சொல்லி அவன் தந்திரசாலியாக இருக்கிறான். He is so crafty so that he can bring a division between the brothers Cain and Abel. இது எப்படி ஆரம்பமாகிறது? See how it is starting. அந்த குளிர்ச்சியான வேலை மாறுகிறது இப்போது. That you know the cool of the day, that situation is turning. என்னுடைய வீடு இப்பொழுது இரக்கமற்றதாய் போய்விடுகிறது. Now my house becomes a place where there is no mercy. இப்பொழுது நான் என்னுடைய மனைவியை நான் குற்றவாளியாய் பார்க்கிறேன். Now I start seeing my wife as a criminal. என்னுடைய புருஷனை நான் இப்பொழுது குற்ற சுமத்த ஆரம்பிக்கிறேன். Now then I start you know blaming my husband. வாசிக்கிறோம் தொடர்ந்து. We read you know continuing. அங்கே 12 வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 12. ஆண்டவர் கேட்கிறார். The Lord is asking. ஏப்பா இந்த காரியத்தை செஞ்சா என்ன கேட்கிறார் ஆண்டவர். Lord is asking, why have you done this? ஏன் நான் புசிக்க வேணும்னு சொன்னேன், இந்த ஏன் புசிச்சேன்னு கேட்கிறார். Why have you eaten from the tree which I commanded you not to eat? ஒரே ஒரு வார்த்தை தான் பதில். The answer was just one word. நான் தப்புன்ட்டேன். I did a mistake. என்ன மன்னிச்சிருங்க. Please forgive me. அதோட சரியாச்சு. It would have been just finished with that. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதே போல தான். Even today the problem is just that. எப்ப அந்த தப்பு செஞ்சே? Why did you do that mistake? அதுக்கு காரணம் அவங்க தான். Oh, there's the reason for that is that person, the other person. அவள் தான் அதுக்கு காரணம். The other, that girl, no, she is the one, that lady, she is the one who is responsible for it. அது அந்த ஆதி தகப்பனாய் ஆதாமுடைய சுபாவம் நம்ம ஒருக்குள்ள இருக்குங்கறத நாம அறியணும். We have to realize that you know nature of Adam which was there in the beginning is there in each one of us. 12 வாசிக்கிறோம். Verse 12. ஆதாம் என்னோடு கூட இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவளே அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். The man said, the woman whom you gave me to be with me, she gave me from the tree and I ate. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். Today I am seeing the children who are there. தான் செஞ்ச தவிர நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒத்துக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உரியவளை தான் இருப்பான் நான் நினைக்கிறேன். Today I believe that you know there'll be some countable you know on the hands of a finger the people who can say that it's my mistake, who can agree like that. தவறு செஞ்ச உடனே அந்த தவறை ஏன் செஞ்சு சொல்லி ஒரு சாக்கு போக்கை நாம் கண்டுபிடித்து விடுகிறோம். So the moment we do something wrong, we find some excuse as to why we did that wrong. அவ்வளவு கேவலமும் இழிவுமான ஒரு மாம்சத்தில் நாம் இருக்கிறோம். We are in such a you know despicable flesh. இது அந்த ஆதி தகப்பனாய் அந்த ஆதாமிடத்திலிருந்து உருவானது. This is you know come down from the first man, the father Adam. அந்த குளிர்ச்சியான அந்த வீடு இப்பொழுது இப்ப உஷ்ணம் நிறைந்ததா யாரும் குடியிரு தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்னம் அந்த வீட்டில் அந்த இடத்துல இருக்க முடியாமல் போயிடுது. Then that cool of the day, the house which was so cool, now has become you know very hot and you know nobody, I mean God is not there and you know God's presence is not there. நம்முடைய வீடு எப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் இல்லாமல் போகும்னா, when will our house be a place where God's presence departs? என்னை நான் நியாயப்படுத்தும் போது, whenever I justify myself, நான் சரியா தான் நடந்தேன், I you know behaved properly, இதுக்கு காரணம் அவங்க தான், the reason is the other person. தேவனுடைய பிரசன்னம் என்னுடைய பிரசன்னத்தில் என்னுடைய வீடு ஒருபோது இருக்கவே இருக்காது. The Lord's presence will not be there in my house. ஒரு மனுஷனுடைய இருதயத்திலும் தேவ சமாதானம் இருக்காது. In one man's, that man's heart, God's peace also will not be there. அமர்ந்திருக்க நாம எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் ஒன்று உண்டு. All of us were sitting here, this is a lesson which we have to learn. இங்க இருக்கிற சிறு பிள்ளைகள் வரைக்கும் பெரியவர் எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய காரியம். This is something which I have to tell from the smallest child to the oldest person. நாம யாரும் தவறு செய்ய மாட்டோம் இல்ல. It is not that none of us will not make any mistake. கண்டிப்பாயிலும் தவறு செய்வோம். We are all people who will make mistakes. நாளைக்கு வேணா செய்வோம். Maybe tomorrow we'll do a mistake. அல்லது அடுத்த வாரம் செஞ்சாலும் செய்வோம். Or maybe next week we'll do a mistake. அடுத்த மாதம் செஞ்சாலும் கூட செய்யலாம். Or we can do it next month also. அல்ல அடுத்த வருஷம் செஞ்சாலும் கூட செய்யலாம். Even next year also we can do something wrong. ஆனால் என்ன குறித்து நமக்கு ஒரு கேரண்டியே இல்லை. நான் தவறே செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. So I can't guarantee that I will never do anything wrong. ஆனால் ஒரு காரியத்தை நான் செய்யலாம். But I can do one thing. நான் தான் செஞ்சிட்டேன். I can accept that I was the one who did that mistake. இந்த தவறுக்கு நான் தான் காரணம். For the cause for this mistake is me. இப்படி நம்ம இருந்துட்டோம்னா அந்த குளிர்ச்சியான சூழ்நிலை தக்க வைத்துக் கொள்வோம்.
If we can, you know, be like that, then we'll be able to preserve that cool in that house. இது பிசாசுடைய தந்திரம். It is the craftiness of Satan. பிசாசுக்கு நன்றாக தெரியும். Satan knows it very well. எப்பொழுது இவர்கள் நேர்மை இல்லையோ அப்பொழுது தேவன் இவர்கள் மத்தியில் இருக்க மாட்டார் என்பதை பிசாசு அறிவான். The Satan knows that the moment these people are not upright, God cannot dwell there. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved children of God, நாம் நம்முடைய பழியை மற்றவர்கள் மேல் ஒருபோதும் போட வேண்டாம். Let us not put the blame on anyone else. நாம் எப்பொழுதுமே செய்த தவறை நாம் எப்பொழுதும் ஒத்துக்கொள்ள வேண்டும். So we have to be people who will accept our guilt. அப்போ தேவன் சந்தோஷப்படுவார். Then God will be happy. இந்த ஆதாம் தந்திரமாய் அந்த தன் மனைவியாகிய அவள் மீது அந்த தவறை போட்டு விடுகிறான். So here, you know, Adam is somehow conveniently putting the blame on his wife Eve. மனைவி மீது மாத்திரமல்லாமல் அந்த தவறை தேவன் மீதும் போடுகிறான் அவர். It is not only that he blames his wife, he puts the blame on God also. அதான் என்ன சொல்கிறான்றால், நீர் அங்கே சொல்லலாம், ஆதாம் என்னோடு இருக்கும்படி தேவரீர் தந்த இந்த ஸ்திரியாளன்று அவன் சொல்கிறான். So here, you know, he says, the woman whom you gave to be with me. ஆண்டவரே, இந்த பிரச்சனை நீயும் காரணம்ன்று அவன் சொல்கிறான். He is saying that the cause for this problem is you also. அநேக பிள்ளைகளை நான் பார்த்துருக்கேன், செஞ்ச தவறை தான் ஒத்துக்கொள்றதே இல்லை. I've seen many children, they don't accept their fault. உன்னுடைய வாழ்க்கை கஷ்டமா இருக்கும். Your life will become very difficult. நான் சொன்ன வார்த்தை உன்னுடைய இதயத்தில் ஒரு கோடிட்டுக் கொள்ள முடியும், அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள முடியும், நான் உங்களை வேண்டிக் கொள்றேன். I am asking you to underline the word which I have spoken now in your hearts. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் வரைக்கும் பெரியவர் எல்லாருக்கும், from the smallest child to the oldest person in this place, புருஷனா இருக்கிற நம்ம எல்லாருக்கும், for us husbands, all of us, ஸ்திரியா இருக்கிற நம்ம எல்லாருக்கும், for the wives, the women, all who are here, நம்மளை தவற ஒருபோதும் மற்றவர்கள் மேல் போட வேண்டாம். Let us not put the blame on anyone else. இப்படி இருப்பீங்களானாக்கா அந்த குளிர்ச்சியான வேலையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வீர்கள் உங்கள் வீட்டில். If you will be with that attitude, then you'll be able to preserve the cool of the day atmosphere in your house. ரெண்டாவது, ஸ்திரியை பார்த்து கேட்கிறார் ஆண்டவர். Then the Lord is asking the woman, ஏனமா இப்படி செய்தாய் என்று சொல்லி அந்த ஸ்திரியை பார்த்து கேட்கிறார். Then the Lord God said to the woman, what is this you have done? அந்த அம்மா சொல்றாங்க. And the woman said, ஓ, நான் செய்யல. I didn't do it. ஓ, அதுக்கு காரணம் இது இந்த சர்ப்பம் தான். The serpent, the reason for my, you know, eating that is the serpent. அவங்க வாழ்ந்த நாட்கள் ஏதாவது மனுஷங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? Do you think that there were some men living there at that time? அந்த மனுஷத்தில இருந்தாங்க அவங்க கத்துறப்பாங்கள? Would they have learned something from that men? அந்த தோட்டத்துல யாரே யாரும் மனுஷரே கிடையாது. In that garden no other man was there. அங்க யார்ட்டயும் அவங்க கத்துக்க மாட்டாங்க. Nobody would have taught them. நாம் நினைச்சிட்டு இருப்போம், நம்ம பிள்ளைகள் சமயத்தில் போய் சொல்லும்போது படிச்சு அவன்கிட்ட கற்றுக்கிட்டான், இவள்கிட்ட கற்றுக்கிட்டான்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வென் வி நோ சி ஆர் சில்ட்ரன் டெல்லிங் லைஸ் ஆர் புட்டிங் தி பிளேம், வி கேன் சே தட் ஓ தே லேர்ன்ட் திஸ் ஃப்ரம் தட் பர்சன் ஆர் திஸ் பர்சன். அந்த நாட்கள் ஆதாம் ஏவாலும் யார்ட்டும் கற்றுக்கவே இல்லை அவங்க. தோஸ் டேஸ் ஆடம் அண்ட் ஈவ் டென்ட் லேர்ன் ஃப்ரம் எனி ஒன். அந்த சாத்தான் பாய்ச்சின ஒரு விஷம், தட் இஸ் தி பாய்சன் விச் யூ நோ ஹி வாஸ் இன்ஃபெக்டட் பை சேட்டன். அதாவது தன்னுடைய தவறை மூடி மறைக்கிற ஒரு காரியம். That is the, you know, business of hiding and covering their sin. அங்க பார்க்கறோம், தொடர்ச்சியான நிலையில் பார்க்கறோம் அவர்கள் அந்த அருமையான குளிர்ச்சியான வேலையை அந்த சூழ்நிலை விட்டு அவர்கள் வெளியே அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை உருவானது. Now the situation is turning in such a way, changing, that they have to leave God's presence. அனைவருடைய வாழ்க்கையில வந்து ஏன் இப்படிப்பட்ட காரணம் ஏன் சம்பவிக்கணும் அதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன சொன்னாங்க, தவறு செய்தது மித்தமல்ல, தவறை ஒத்துக்காமல் மூடி மறைக்கிறது மித்தமே அவள் அவாந்திர வெளியிலே அவர்கள் தடவி திரிகிற ஒரு காலம் உருவாகிறது. The season comes in their life where they are in a wilderness kind of experience and they are groping from the darkness because, you know, not because they have done some wrong but because they have not accepted that they have done that wrong. குற்றப்படுத்துகிறது வந்து பிசாசுடைய அவனுடைய வேலை, அது அவனுடைய சுபாவம். அது தி பிசினஸ் ஆஃப் யூ நோ அக்யூசிங் ஆர் புட்டிங் தி ப்ளேம் ஆன் சம்வன் எல்ஸ் இஸ் டெஃபினெட்லி தி ப்ரொஃபஷன் ஆஃப் சேட்டன். ஆகினாலே நான் மற்றவரிடத்தில் குற்றப்படுத்தும் போது, பழியை போடும்பொழுது பிசாசு செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறதா அர்த்தம். ஸோ வென் ஐ எம் அக்யூசிங் சம்வன் அண்ட் புட்டிங் தி ப்ளேம் ஆன் சம்வன், ஐ எம் டூயிங் த ஒர்க் விச் சேட்டன் ஹேஸ் டு டூ. ஆகினாலே நான் இந்த பூமி நாட்களில் நான் தவறை மற்றவர்களிடத்தில் போடும்போதெல்லாம் நான் பிசாசுடைய வேலையை செய்து கொண்டிருக்கேங்கிறத நான் மறந்து போகக்கூடாது. ஐ ஷுட் நெவர் ஃபர்கெட் தட் வென் எவர் ஐ எம் பிளேமிங் சம்வன் ஆர் அக்யூசிங் சம்வன், ஐ எம் டூயிங் த ஒர்க் ஆஃப் சேட்டன்.
பிசாசுக்கு ஒரு பெயர் ஒன்று உண்டு, அதாவது வெளிப்பட்ட விசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம், வெளிப்பட்ட விசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம். There is a name which is given for Satan, it is in Revelation chapter 12. அங்கே வாசிக்கிறோம் 12வது அதிகாரத்தில். We read there in Revelation chapter 12, 10வது வசனம், verse 10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவனுடைய அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு அவள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. The salvation and the power and the kingdom of our God and authority of his Christ have come, for the accuser of our brethren has been thrown down, he who accuses them before our God day and night. இப்போ பிசாசுடைய வேலை அவன் ராத்திரிக்கும் பகலுக்கும் ஓயாமல் செய்கிற ஒரு வேலை ஒன்று இருக்குமானா, நிறைய வேலை உண்டு, ஆனால் மிக பிரதானமாக செய்கிற அவனுடைய வேலை என்னன்னு சொன்னாக்கா, குற்றப்படுத்துறது அவனுடைய பிரதானமான ஒரு வேலை. Satan may have many works which he is doing, but day and night the primary work which he does is accusing the brothers. அது வந்து நரகத்துடைய ஆவி. This is the spirit of hell. அது பரலோகத்துடைய சூழ்நிலை அல்ல. இட் இஸ் நாட் தி நோ திஸ் திங் விச் பிலாங்ஸ் டு ஹெவன். அது பிசாசுடைய நரகம், பிசாசு குடியிருக்கிற நரகம் போல் இருக்கும். அந்த குற்றம் சுமத்துகிற ஒரு ஆவி. தி யூனோ தி பிளேஸ் வேர் யூனோ யூ ஆர் பிளேமிங், இட்ஸ் தட் பிளேஸ் இஸ் லைக் ஹெல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலவட் சில்ட்ரன் ஆஃப் காட், நம்ம எப்பெல்லாம் பிறரை மன்னிக்கிறோமோ, whenever we are forgiving people, எப்பெல்லாம் நான் மற்றவர்களை குற்றம் சுமத்தாம அந்த குற்றத்துக்கு நான் தான் காரணம் எடுத்துக்கொள்றேனோ, whenever I can accept the blame without blaming the other person, என்னுடைய வீடு அப்ப குளிர்ச்சியான சூழ்நிலை, then in my house it will always be a cool experience. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும். God's presence would be there. அனைவருடைய வீடு வந்து குளிர்ச்சியா இருப்பதே இல்லை. Many people's house is not a pleasant place. அங்கே எரிச்சலும் கீரியும் கீரியும் பாம்பும் போல இருக்கும். So much of irritation and it's like a mongoose and the snake fighting. அங்கே சில இடங்களில் புறா இருக்கும், பார்த்துருக்கிறேன். Sometimes I've seen, you know, in a house there are pigeons or doves. இடி முழக்கம் போல சத்தம் இருக்கிற இடத்துல அந்த புறா குடியிருப்பதே இல்லை. The dove will never live in a place where there is a thunderous noise going on there. அமைதியான இடத்துல அந்த புறா அங்கே இருக்கும். Wherever there is, you know, quiet, it will be there. பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான். Even the Holy Spirit is like that. நான் முறுமுறுக்கிறவனாய், குறை சொல்லுகிறவனாய், நான் மன்னிக்காதவனாய், மன்னிக்காதவளாய் நான் இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய வீட்டில் அவர் ஒருபோதும் ஆளுக்கு செய்யவே மாட்டார். அவர் when I'm having a grumbling or a complaining spirit or, you know, accusing this person or that, I mean a man who's accusing or a woman I'm accusing, then you know the Holy Spirit cannot dwell there. கொஞ்சம் அசௌரியத்தை கூட அவர் பொறுத்துக்கொள்ள மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். தி ஹோலி ஸ்பிரிட் வில் நாட் பி ஏபிள் டு டாலரேட் ஈவன் எ ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட். நீ நேர்மையுடையவளாய் நாம் இருக்கிறோமான்னு சொல்லி அவர் பரிசோதிக்கிறார். அவர் ஹி இஸ் ஒன் ஹூ இஸ் எக்ஸாமினிங் அஸ் வெதர் வி ஆர் அப்ரைட். அதனால தேவனுடைய பிரசன்னம் என் வீட்டில் குடியிருக்கணும்னா, சோ இஃப் காட்ஸ் பிரசன்ஸ் ஷுட் டுவெல் இன் மை ஹவுஸ், நான் நேர்மையுடையவனாய் முதலாவது இருக்கணும். ஐ மஸ்ட் பி எ பர்சன் ஹூ இஸ் அப்ரைட். அதனால நம்முடைய இருதயத்தில் நம்முடைய பழியை மற்ற இடத்தில் போட வேண்டாம். சோ இன் அவர் ஹார்ட் லெட்ஸ் நாட் பிளேம் எனிஒன். இயேசுடைய சுபாவம் என்னன்னா, யூ நோ வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் காட், இந்த எல்லாருடைய பாவத்தின் தன்மேல் ஏற்றுக்கொண்டாரே, அதுதான் ஆச்சரியமான சுபாவம், இயேசுடைய சுபாவம். சோ ஜீசஸ், யூ நோ தி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஜீசஸ் இஸ் தட் ஹி டுக் அப் ஆன் ஹிம்செல்ஃப் தி சின்ஸ் ஆஃப் அதர்ஸ். ஆனா அவர் தவறே செய்யல. ஹி டிட்ன்ட் டு எனிதிங் ராங். ஆனா என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டார். பட் ஹி போர் ஆல் மை சின் அப் ஆன் ஹிம்செல்ஃப். ஆனால் நம்முடைய வீடுகளில், நம்முடைய குடும்பங்களில் நாம் வந்து மற்றவருடைய தவறை நம்மளே ஏற்றுக்கொள்ளணும். சோ இன் ஆர் ஹோம்ஸ் we should be able to take others blame on upon ourselves. அதான் கிறிஸ்துவோட ஆவி. That is the spirit of Christ. உதாரணமா பிலிப்பியரின் புத்தகம், for example in Philippians, 2வது அதிகாரத்தை நான் திருப்பும். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம், Philippians chapter 2. பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரம், Philippians chapter 2, 2வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். We can read from verse 2 onwards. அந்த 2வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கான காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. From verse 2 to 8, it's written about the nature of Jesus Christ. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பு உள்ளவளாய் இருந்து இசைந்த ஆத்மாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் என்று எழுதியிருக்கிறது. Make my joy complete by being of the same mind, maintaining the same love, united in spirit, intent on one purpose. அந்த ஆதாமும் ஏவாளும் ஒரு இசைந்த ஆத்மாக்களாய் இருக்க வேண்டும். Adam and Eve should be someone who's of one purpose,
ஒரே சிந்தை தான் உங்களுடைய வாழ்க்கையில. They should have same mind. தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். That is how they can preserve the presence of God. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். They can glorify God. அவரோடு பேசணும். They should speak to him. அவரோடு ஐக்கியப்படணும். They should have fellowship with him. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைவு முக்கியம். That is the important thing which is required in their lives. நம்முடைய வாழ்க்கையில அதுதான். Even in our life it should be like that. ஒன்றையே சிந்திக்கணும். We should have the should be thinking the same thing. இயேசுவே என்னுடைய வீட்ல தலைவரா என்னால இருக்கணும் ஆண்டவரே. Lord you should be the head in my house all the days. என் இருதயத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற ராஜா நீரே இருக்கணும் ஆண்டவரே. You should be the king who is sitting on the throne of my heart. என்னுடைய இருதயத்தில் உம்மை தவிர வேற எதுமேல எனக்கு விருப்பம் இல்ல ஆண்டவரே. In my heart I have desire for nothing else. என்றால் அந்த ஒன்றையே நான் விரும்புறேன். This is the only thing I desire. வேற ஒரு விருப்பம் எனக்கு இல்ல ஆண்டவரே. I don't have any other desire. ஆகையால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படணும். So in the depths of my heart your name should be glorified. இயேசுவோட இருதயத்தில் அதுதான் இருந்தது இந்த பூமியில வாழும்போது. Even in the heart of Jesus Christ that was the mind. நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் அந்த ஏக்கமும் தாகமும் எப்பவும் இருக்கணும். In each one of our hearts that same hunger and thirst should be there. அங்க மூணாம் வசனத்தில் வாசிக்கிறோம். We read in verse 3. ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல். Do nothing from selfishness or empty conceit. ஒரு காரியத்தை கூட நீ வந்து வீண் பெருமையினாலயோ வாக்குவாதத்தினாலயோ எதுவுமே செய்யக்கூடாது. You should never do anything you know of vain conceit and any you know arguments. நீ செய்யற எல்லா காரியத்திலும் மனத்தாழ்மையிலே ஒருவரு தங்களின் மேன்மையுள்ளவர்களா இன்னுங்க. You should you know consider one another more important with the humility of mind. இங்க வாசிக்கிறோம் ஒன்னிலும் வாதி நாளாவது முதல்ல வாசிக்கிறோம். We read here you know do nothing out of selfish you know pride. புருஷனோடையோ மனைவியோடாவது பிள்ளைகளோடாவது வாக்குவாதம் ஒருபோதும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி என் இருதயத்தில் தீர்மானம் பண்ணும். We have to determine in our heart that with our spouse or with our children we will not have any arguments. ஏனென்றால் நான் வாக்குவாதம் பண்ணாதபடிக்கு என்னுடைய வாயை உதடி மூடிக்கொள்ள வேண்டும். I should close my lips and not argue. நம்முடைய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய சுபாவம் அப்படிதான் இருந்தது. The nature of Jesus Christ was like that. அதான் அவர்தான் எனக்கு மாதிரியவர். He is my example. அவர் வாயை திறக்கல அவர். He never opened his mouth. நீங்களும் உங்களுடைய வீடுகளில் மனைவியாக இருக்கிற உங்களுக்கு அழுத்தம் உண்டு. Even though I mean you who was a wife in your house you have a lot of pressures. புருஷனா இருக்கிறவனுக்கு அழுத்தம் உண்டு. Even a husband who is at home there is pressure. வேண்டாம். So let us not you know argue and you know fight. நீங்க இருதயத்தை யோசி பார்க்கணும். You should you know consider in your heart. மனைவியோடு வாக்குவாதம் பண்ணவே மாட்டேன். I will not argue with my wife. என் புருஷனோடு நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். I will not argue with my husband. பிள்ளைகளே அப்பா அம்மாட்ட நான் வாக்குவாதம் பண்ண மாட்டேன். Children you decide that you will not argue with your parents. பிள்ளைகள் பிடிவாதமா இருக்க கூடாது. Children should not be stubborn. அம்மா உங்களுக்கு கேட்கலாம் அம்மா இதை வாங்கித்தாங்கன்னு சொல்லி கேட்கலாம். Children can ask the request their parents please buy this for me. ஆனால் நீங்கள் பிடிவாதம் செய்யக்கூடாது. But you should not you know be stubborn. ஏனென்றால் அந்த பிடிவாதத்தோட ஆவி வந்து பிசாசுடைய ஆவி. Because the spirit of being stubborn that is from Satan. ஆனால் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. So you should never you know argue. வாசிக்கிறோம் வீண் பெருமையினாலாவது. And then we say that you know empty conceit. இந்த முழு உலகம் பெருமையால் நிரம்பி இருக்கிறது இந்த உலகம். The whole earth is filled with pride. நீங்க எதை செய்தாலும் பெருமையினால ஒருபோதும் செய்யக்கூடாது. Whatever you do you should never do it out of pride. மற்ற மனுஷனுடைய மகிமைக்காக எதுவும் செய்யக்கூடாது. You should not do anything because you want honor from anyone else. ஆண்டவரே நான் செய்யற இந்த காரியம் உமக்கு மகிமையா இருக்குமா? Lord whatever I am doing now will it be of you know bringing glory to you? நம்முடைய சிந்தையில அதுதான் இருக்கணும். That should be the primary thought in our mind. நான் இந்த காரியம் செய்யிறது உமக்கு புரோயின் மகிமையா இருக்குமா? Whatever I am going to do now will it be you know of prime importance for you? இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க? What will this person say? ஓ சபையில இருக்க இந்த சகோதரன் என்ன நினைச்சுக்குவாரு? What will this brother in the church what will he think? நம்ம அனைய சமயம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மனுஷனுடைய மகிமையை தேட மாட்டோம். We will not seek you know the glory or honor from the people in the world. ஆனா சபையில இருக்கிறோட மகிமையை நம்ம தேடுறவளா இருக்கோம். But we may be people who are you know seeking honor from the people in the church. அது நல்ல ஒரு ஆவி அல்ல. That is not a good spirit.
சபையில் இருக்கிற எல்லாரும் வந்து தேவனுடைய மனுஷனும் சொல்ல முடியாது. We can't say that everyone in the church is a person who is a man of God. அங்கே மனுஷருடைய மகிமையை தேடுகிறவரும் ஒரு சிலர் உட்கார்ந்துருப்பாங்க. There will be people who are sitting there who are, you know, seeking honor from man. அப்படி இருக்கிறபடினாலே வந்து நான் இந்த பூமி நாட்கள் இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படணும் உமக்கென்று வாழணுங்கிற எண்ணம் தான் நமக்கு வரணும். So because we are living in times like that, the mind, the thoughts in our mind should be, Lord, I want to glorify your name. அதனால வீண் பெருமையில எந்த காரியமும் செய்ய வேண்டாம். We should never do anything out of empty, you know, pride. இன்னொரு மனத்தாழ்மையிலே ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையோடலாம் எண்ணுங்க. So the next thing is that in humility of heart we have to consider one another is more important than ourselves. பிசாசுடைய வேலை அவன் உச்சந்தரத்தோடு உள்ளங்கள் வரைக்கும் பெருமையில் நிரம்பினான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். We read, you know, in the scriptures about Satan that from the head to the foot he is full of pride. அருமையான சகோதரியில் விசேஷமாக சகோதரியாக இருக்கிறவங்க நான் சொல்ல விரும்புகிறேன். I want to tell very specially to those who are sisters here. நீங்கள் சாந்தமுள்ள ஆவியினால் எப்பொழுதும் நிரம்பியிருக்கணும். You should always be filled with the spirit of meekness. ஏனால் பிசாசு பாப்பா எங்க அவங்க வந்து வீக்கா இருக்காங்க சொல்லி அவங்களை இருக பிடித்துக் கொள்வாங்க. So wherever people are not meek, Satan will go and have a grip over them. சகோதரர்களே வீண் பெருமை அடையும்படிக்கு பிசாசான செய்து விடுறான். So even Satan is making people to become, you know, proud. நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கலாம். You may have done something good. மனுஷர்கள் புகழுகிறாங்க. And people are praising you for that. நீங்க செஞ்சது நல்ல காரியம் நல்லதுதான். Whatever good thing you've done is good. அவங்க புகழ்னது நல்லதுதான். Whatever they are, you know, praising you, that is also good. ஆனா அந்த புகழ்ச்சி உங்க இதயத்தில் நீ வைத்துக் கொள்ள கூடாது. But that, you know, praise which they have given should not remain in your heart. அதை அவருடைய பாதத்துக்கு கொண்டு போயிடணும். So you should take it to the feet of Jesus. ஆண்டவரே உம்முடைய தயவினால கிருபையினால இந்த உதவி செஞ்சேன். Lord, because of your grace and mercy I was able to do this good thing. ஆயினாலே இந்த புகழ்ச்சி கன மகிமை எல்லாம் உமக்கு உரியது. So all the, you know, glory and honor belongs to you. சகோதரிகள் தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் புருஷனை எல்லா அளவாயிலும் கூட குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஸோ தி வைஃப்ஸ் ஷுட் நாட், யூ நோ, டிஸ்பைஸ் தி ஹஸ்பண்ட்ஸ் ஈவன் எ லிட்டில் பிட் இன் தி ஹார்ட்ஸ். அவர் ஒன்றும் பூரண புருஷன் இல்லை. தி ஹஸ்பண்ட் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் மேன். அவர்கிட்ட எத்தனையோ குறைகள் உண்டு. ஹி ஹாஸ் மெனி ஃபால்ட்ஸ். அதனால உங்களுடைய அந்த மதிப்பிலிருந்து ஒருபோதும் குறைக்கக்கூடாது. பட் இன் யோர் மைண்ட் தட், யூ நோ, ரெஸ்பெக்ட் யூ கிவ் ஆர் ஆனர் யூ கிவ் ஷுட் நாட் கம் டவுன். அதனால் இந்த இருதய திராழத்தில் தேவனே நீர் கொடுத்த புருஷன் சொல்லி என்னை விட ஒரு மேன்மையான உணர்வு எப்பொழுது இருக்கும். ஸோ இன் யோர் ஹார்ட் தட், யூ நோ, த தாட் ஷுட் பி, லார்ட், த ஹஸ்பண்ட் யூ மீ கிவன் மீ இஸ் டெஃபினெட்லி பெட்டர் தென் மீ. அதே போல் அந்த புருஷன் கூட தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவரே நீ என்னை கொடுத்துற மனைவி என்னை விட மேன்மையானவங்கிற உணர்வு எனக்கு எப்பொழுது இருக்கணும். ஸோ ஈவன் த ஹஸ்பண்ட் ஷுட் ஹாவ் தட் தாட் இன் இஸ் மைண்ட், த வைஃப், லார்ட், ஹூம் யூ கிவன் இஸ் பெட்டர் தென் மீ. ஒருபோதும் கூட அந்த மதிப்பை நான் என் இருதயத்தில் மனைவியை குறைச்சிடக்கூடாது. ஸோ இன் மை ஹார்ட் தட், யூ நோ, கான்ஃபிடென்ஸ் ஆர் த ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் ஃபார் மை வைஃப் ஷுட் நாட் டிமினிஷ் அ லிட்டில் பிட். அப்பொழுது என் குறைப்பு என்னன்னா என்னுடைய வீடு வந்து இப்பொழுது உஷ்ணநிலையாக மாறிடும். இஃப் ஐ ரெடியூஸ் தட், யூ நோ, ரெஸ்பெக்ட் ஐ ஹேவ் ஃபார் ஹர், தென் மை ஹவுஸ் வில் பிகம் அ ஹாட் பிளேஸ். அங்கே தேவனுடைய பிரசன்னம் ஒருபோதும் இருக்காது. அண்ட் காட்ஸ் பிரசன்ஸ் வில் நாட் ரிமைன் தேர். அங்கே கத்தர் உலாவ மாட்டாராங்க. அண்ட் காட் வில் நாட் மூவ் இன் தட் மிட்ஸ்ட். நான் எப்பொழுதும் என்னுடைய மனைவியை மேன்மையாக எண்ணணும். ஸோ ஆல் த டைம் ஐ ஹாவ் டு கன்சிடர் மை வைஃப் அஸ் வெரி, யூ நோ, ரெஸ்பெக்டபிள். அவள் இயேசுவை போல இன்னும் மாறல. ஷீ இஸ் நாட் பிகம் லைக் தி லார்ட் நவ். அவள் பூரண சர்க்குணவாட்டியா இல்லை. ஷீ இஸ் நாட், யூ நோ, பெர்ஃபெக்ட் பர்சன். அவளிடத்தில் எத்தனையோ குறைகள் உண்டு. ஷீ ஹாஸ் மெனி ஃபால்ட்ஸ். ஆனால் நான் என்னை விட அவள் மேன்மையானவள். பட் கம்பேர்ட் டு மீ ஷீ இஸ் மோர் ஆனரபிள். இவள் மட்டும் என்னோட வாழ்க்கையில் மனைவியாக வரலனா. இஃப் ஒன்லி திஸ் உமன் ஹட் நாட் கம் அஸ் வைஃப் இன் மை லைஃப். ஆண்டவரே நான் கெட்டு வீணாயிருப்பேன். ஐ வுட் ஹவ், யூ நோ, காட் ஸ்பாயில்ட் அண்ட் மை லைஃப் வுட் ஹவ் பீன் வேஸ்டட். ஆனால் குறையே இருக்கிற என்னுடைய மனைவி ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்னை விட அவர் மென்மையானவர். த வைஃப் உம் ஐ ஹேவ் மே ஹேவ் லாட் ஆஃப் ஃபால்ஸ் பட் ஷீ இஸ் பெட்டர் தென் மீ. அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, பிலவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வாழ்நாளெல்லாம் நம்ம கொடுத்துருக்க புருஷனோ மனைவியோ என்னை விட மேலானவங்கிற உணர்வு எப்பொழுதும் என் இருதயத்தில் ஆழத்தில் இருக்கணும். That thought should be there in the bottom of my heart that the wife or the husband whom the Lord has given is better than me. அப்போ என்னோட வீடு குளிர்ச்சியான ஒரு வீடு. Then my house will be a very cool, happy place. அது குட்டி பரலோகம். It will be a mini heaven.
பரலோகத்தை விட்டு தேவனுடைய பிரசன்னம் என் வீட்டில் இருக்கும். God's presence will be there in my house like how it is in heaven. தேவன் இப்படி தான் ஒரு குட்டி பரலோகமாய் மாற்றுவதற்கு குடும்பங்களை உருவாக்கினார். This is how the Lord made families so that it will be like mini heaven. இன்னொரு வசனம் 4வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். I want to read verse 4. அவனவன் தனக்கானவர்கள் பிறனுக்கானவர்கள் நோக்குவனாக. Do not merely look out for your own personal interest but also for the interest of others. புருஷனோ மனைவியோ தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணம்லாம் என்ன இருக்குன்னா, ஆண்டவரே என் புருஷனுக்காக நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன். So the thought which should be there in the mind of the wife or the husband should be like, you know, I should live for my, I mean, see how I can live for my husband. என் புருஷனை எப்படி எல்லாம் நான் சந்தோஷப்படுத்தலாம். In what all ways I can make my husband happy. என் புருஷனுக்காக நான் வாழ்றேன். I am living for my husband. இந்த உணர்வு என்னோட இருதயத்தில் ஆழத்தில் எப்பொழுதும் இருக்கும் மனைவிக்கு. And this no thought should be there in the depth of the mind of the wife. புருஷனோட இருதயத்திலும் இப்படி இருக்கணும். It should be there in the husband's heart also. ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்க மனைவிக்கோ எனக்கு கொடுத்துருக்க பிள்ளைகளுக்கோ இவருக்காக நான் வாழ விரும்புகிறேன். லார்ட், ஐ வாண்ட் டு லிவ் ஃபார் த வைஃப் அண்ட் த சில்ட்ரன் ஹூம் யூ ஹவ் கிவன் மீ. எனக்கு நீ எந்த ஒரு திட்டமும் எனக்கு நீ எந்த ஒரு விருப்பமும் இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் எனி பிளான் ஆர் எனி டிசையர் ஃபார் மை ஓன். ஒன்றே ஒன்று தான் உன்னுடைய நாமம் மையப்படணும். ஒன்லி ஒன் திங், யுவர் நேம் ஷுட் பி ஆனர்ட். ஒரு குட்டி பரலோக முறையாக என்னுடைய வீடு இருக்கணும். மை ஹவுஸ் ஷுட் பி லைக் அ மினி ஹெவன். அதற்காக நான் எனக்காக வாழ விரும்பவில்லை. தட் இஸ் வை ஐ டோன்ட் வாண்ட் டு லிவ் ஃபார் மை செல்ஃப். வாழ்கிற நாட்கள்லாம் உன்னுடைய நாமம் மையப்படணும். All the days that I live, your name should be honored. இப்படி தான் 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். This is what we read in verse 5. கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்கக்கடவது. Have this attitude in yourselves which was also in Christ Jesus. இயேசுக்கு இந்த சிந்தை தான் இருந்தது. Jesus Christ had this attitude. அப்படி இருக்கும் அதுதான் பரலோகம். That is heaven. நம்முடைய வீடு பரலோகமா இருக்கணுமா? Do you want your home to be like heaven? அந்த இயேசுக்கு இருந்த அந்த சிந்தை நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். This mind which was there in Jesus Christ should be in us. இன்னைக்கு பெரிய வீடு இருக்குது. Today there is a big house. நல்ல கார் இருக்குது. There is a car. இன்னைக்கு இருக்கிற வசதியான உபகரணங்கள் எல்லாம் வீடுகளில் இருக்குது. All the gadgets which give us convenience is all there in our house. ஆனா வீடு மட்டும் நரகமா இருக்குது. But the house is like hell. ஏன்? Why? அங்கே தனக்கான தேடுகிறவன் பெருமை நிறைந்தவருமாய் இருக்கிறார்கள். So there people are so selfish, seeking their own interests. உலகத்துடைய அநேகருடைய வீடுகள் அப்படி இருக்கிறது. That is how many people's house are there in the world. அவர்கள் இருந்துட்டு போகட்டும். Maybe they can remain like that. நான் இயேசுடைய நாமத்தை நான் அறிந்திருக்கிறேன். But I am the one who knows the name of the Lord. என்னுடைய வீடு வந்து குட்டி பரலோகமா இருக்கும். My home should be like a mini heaven. அங்கே தேவ தூதர்கள் என்னுடைய வீட்டை பார்க்கணும். The angels in heaven should look into my home. அவங்களை ஆச்சரியப்படணும். And they should, you know, delight. ஏய், இவர்கள் தங்களின் பிற மேன்மை என்றாங்க. These are the people who are, you know, considering others more important than themselves. ஐயோ, செஞ்ச தவறு மற்றவர் செய்த தவறு தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. They are able to take the blame of the mistakes what others have done. கையை மற்ற இடத்தில் இவங்க நீட்டுவதே இல்ல. They are not, you know, pointing their fingers at others. ஆஹா, என்ன வாழ்க்கை! Oh, what a glorious life. இந்த பரலோகம் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படணும். Now the heaven should look at us and be surprised. இப்படி இந்த பிரியப்பட்ட குடும்பத்தை உருவாக்குறதுதான் தேவன் விருப்பம் கொண்டவராய் குடும்பத்தை உருவாக்கினார். This is how God had a purpose in making families. தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த சிலாக்கியத்தை நாம் எல்லாரும் பெற்றிருக்கிறோம். So we have received that blessing through Jesus Christ, the Son of God. அங்கல இயேசுவான இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எல்லாம் அவருக்கு அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருந்தார். So all the days when Jesus Christ lived on this earth, he existed in the form of God and he was equal to God. நாம புருஷங்கற ஒரு தத்துவம் இருக்குது. There is a state where we are a husband. ஆனா அதை விட்டு கீழ இறங்கி வந்தோம். So we have to leave that and come down. எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கீழ இறங்கி வந்தோம். So we have to anytime be ready to get down from the our state. ஏனென்றால் தேவன் கீழ இறங்கி வர விரும்பறார். From the status what we have, the Lord wants us to come down. முதலாவது அவர் இறங்கி வந்தார். அவர் ஃபர்ஸ்ட், தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டவுன். அவர் நமக்கு முன்னோடியவர். ஹி இஸ் an example. அதனால தேவன் நமக்கு கொடுத்திருப்பார். ஆனால் நல்ல வசதியோ இல்லை நல்ல திறமையோ புத்திசாலிதனமோ எந்த கொடுத்திருந்தாலும் அந்த ஸ்தானத்தில் நம்ம ஒருபோதும் இருக்க வேண்டாம். ஸோ வி ஷுட் நாட் ரிமெயின் இன் தட், யூ நோ, வாட் எவர் தி லார்ட் இஸ் கிவன் அஸ் அஸ் அ ஸ்டேட்டஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ், யூ நோ, வாட் எவர் இட் இஸ் தி லார்ட் இஸ் கிவன் அஸ் வி ஷுட் நாட் ரிமெயின் தேர். அங்கே மனைவி பிள்ளைகள் ஐக்கியம் சபைன்னு வரும்போது கீழே இறங்கி வந்துடணும். ஸோ வென் இட் கம்ஸ் டு வைஃப், சர்ச் அண்ட் ஃபெலோஷிப், வி ஹவ் டு கம் டவுன் ஃப்ரம் அவர் த்ரோன். இதுதான் இயேசுனுடைய அந்த சுபாவம். திஸ் இஸ் த நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் எப்பொழுதும் தம்மை வெறுமையாக்கி கொண்டே இருந்தார். He was always emptying himself.
அதாவது சிலுவையின் மரண பிறந்தும் தம்மை வெறுமையாக்கி கொண்டே இருந்தார். He emptied himself up to the point of death on the cross. நீங்க எப்பெல்லாம் வெறுமையா இருக்கிறீர்களோ அப்பெல்லாம் பரலோகத்தின் வல்லமை உங்களை நிரப்பப்பட்டிருக்கும். Whenever you are empty, then the power of heaven will fill you. தேவன் அநேகரை ஏன் ஆசீர்வதிக்க முடியவில்லை என்றால், the reason why God is not able to bless many people, and verumai illai vera endru edho ondru irukkirathu irudhayathil, they have not emptied themselves, they are full with something else. Aganal devan avargalai aashirvadhikka mudiyavillai, so God is not able to bless them. Endral devudaiya kumaranude irudhayathil oru verumai irundathu, because in the heart of Jesus Christ he made himself empty. Aganal devan avargalai aashirvadithar nirappinar, and that is why God could bless him. அவன் வாழ்கிற நாட்கள்லாம் புருஷனோ மனைவியோ இந்த பூமியின் நாட்கள்லாம் அந்த இயேசுடைய சிந்தையும் இயேசுடைய குணலட்சமுடையவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ ஆல் தி டேஸ் ஆஃப் அவர் லைஃப் த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மென் அண்ட் வைஃப் விமன் தே பீன் கால் டு லிவ் வேர் தே ஆர் ஹேவிங் திஸ் நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட். அவன் நம்ம இருதயத்தில் கசப்புக்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் நெவர் கிவ் பிளேஸ் ஃபார் எனி பிட்டர்னஸ் இன் அவர் ஹார்ட். அந்த குறை சொல்லுதலும் கசப்பும் பிசாசுடைய விதை. தி சீட் ஆஃப் சேட்டனஸ் டு புட் த பிளேம் ஆன் அண்டர் அதர்ஸ் அண்ட் யூனோ டாக் யூனோ இல் ஆஃப் அதர்ஸ். ஏன்னா அந்த கசப்பான விதை நம்முடைய இருதயத்திலே கொஞ்சம் விழுமானால், இஃப் தட் யூ நோ பிட்டர் சீட் ஷுட் ஃபால் இன்டு அவர் ஹார்ட், அது ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த விதை இருந்துச்சுன்னா, இஃப் ஈவன் டூ டேஸ் தட் சீட் இஸ் தேர் இன் அவர் ஹார்ட், அது வேர் விட ஆரம்பிச்சிடும். இட் வுட் ஸ்டார்ட் யூ நோ கிவிங் ரூட்ஸ், அப்புறம் அது முளைச்சு அது இலை விட ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் இட் ஸ்டார்ட் க்ரோயிங் அண்ட் புட்டிங் ஃபோர் லீவ்ஸ். எந்த அளவுக்கு மேலே வளருதோ அந்த அளவுக்கு அடியில் வேரும் போயிடும். To the extent which is going on the top, the root will also go down to that extent. அது எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் இப்படி சொல்லுது. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம். We read that in Hebrews chapter 12. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். Hebrews chapter 12 verse 12. அங்கே 15வது வசனம் வரைக்கும். Verse 15, we read up from 12 to 15. அங்கே வாசிக்கிறோம். ஆகையால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்துங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்துருச்சா, ஒரு தவறான பிரச்சனை நடந்துருச்சா, நீங்கள் அதை திரும்பவும் நீங்கள் அதை சரியாக நிமிர்த்துங்க, சரி செய்ய விரும்புங்க. Therefore strengthen the hands that are weak and the knees that are feeble. If something wrong has happened in your life, set it right, strengthen it. உங்களை தாழ்த்துங்க. You humble yourself. நீங்கள் ஒருபோது கூட அப்படியே இதுதான் நின்ற வேண்டாம், நான் சரிதான் நின்ற வேண்டாம். Please don't take a position and stand in that. கொஞ்சம் மடமாயிடுச்சா? Have you become, you know, feeble in your knees? சில மனுஷன் நான் பார்த்துருக்கேன், அவர்களுக்கு கால் எவ்வளோ தான் மடமானாலும் எவ்வளோ தான் டேமேஜ் ஆனாலும் அதை சரி செஞ்சிடுறாங்க. அதை I've seen that, you know, the knees which are, you know, damaged to a great extent, even that they're able to set it right. சில நேரத்தில் நம்முடைய ஆவி ஏதோ ஒரு மடமாயிடுது. Maybe sometime, you know, in our spirits we are drooping. அது இது முடிஞ்சிருது. It's broken. ஆ பிசாசு உடனே சொல்லும். And immediately Satan will say, ஆ இது சரி செய்ய முடியாது. Oh, you will not be able to set it right. இது அப்படியே விட்டுரு. You leave it like that. ஆ பிசாசுடைய வேலை. That is the, you know, work of Satan. ஆ தேவன் அப்படி இல்ல. God is not like that. அவர் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருக்கிறது. He is the one who does not, you know, put out a smoldering wick and he does not, you know, break a battered reed. அவர் இரக்கமுள்ள தேவன். He is a merciful God. அது எவ்வளவுதான் முறிஞ்சு போயிருந்தாலும் எவ்வளவுதான் ஒடிஞ்சு போயிருந்தாலும் அதை சரி செய்த அவர் வல்லவர். அவர் How much ever it is bruised, he is able to, you know, repair it. ஆனா பிசாசு சொல்வான் சரியா வரான்னு சொல்வான். Satan would say no, it will not come out well. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. No one can, you know, see God without holiness. பழைய ஏற்பாட்டை நான் வாசித்திருக்கிறேன். I have seen in the Old Testament. திரும்ப திரும்ப ஆரோனுக்கு அவர் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இருக்கிறது. This is the word which the Lord tells repeatedly to Aaron. என்னுடைய சமூகத்துக்கு முன்பாக என்னுடைய சன்னிதானத்துக்கு நீ வரணும்னு சொன்னாக்கா நீ பரிசுத்தமுடையவனா இருக்கணும்னு சொல்லுவார் அவர். The Lord would tell Aaron, if you want to come into my presence, you should be holy. அவருடைய உச்சந்தலை வரைக்கும், from the top of his head avan kaal varaikum parisuthama irkanum, and to the sole of his foot he should be sanctified, holy. Avan vandu oru pattayathai kattirpaan, avan thangathala oru pattai irukum, and pattayathile parisuthama ezhuthirukum. There would be you know, a plate which is, you know, there tied on his turban, it would say holy to the Lord.
அவன் சர்வல்லவனே இல்லை. தேவனுக்கு வரும்போது அவன் பரிசுத்தனாய் வரணும். When he comes to the Lord God Almighty, he should come as a sanctified holy person. அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. The holy, the Lord's presence is there. நான் அதை என்ன சொல்றேன், நேர்மையுடன் நான் சொல்ல வரும்புறேன். I want to tell that, you know, as a upright person. இப்படி நேர்முடலா இருக்கும், அவருடைய பிரசன்னத்தை நான் நிலைச்சிருப்பேன். Whenever I am upright, I will remain in God's presence. வாசிக்கிறோம் 15வது வசனத்தில். When we read in verse 15. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாகிறதினாலே அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு எழுதியிருக்கார். It's written here, see to it that no one comes short of the grace of God, that no root of bitterness springing up causes trouble, and by it many be defiled. அங்கே ஒரே ஒரு வேர். There is just one root. And the சின்ன வேர் அப்படியே உள்ள நுழைஞ்சிரும் அப்படியே. That small root will penetrate deeply. அங்க பிசாசு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சிருவாங்க. And then you know Satan would keep extra fittings there. அங்க பார்த்தா அது காய் காய்த்து பூ பூக்குறது மாதிரி ஆயிடும். And then you know we'll see that it's bearing you know some fruits. அதனால என் இதயத்திலே கசப்பு இல்லாமல் பாதுகாத்துக்கணும். So I must able to preserve my heart so that there's no bitterness in that. என்றால் அது பிசாசுடைய போடுகிற ஒரு விதை. Because that's a seed which Satan is sowing. அதனால நம்ம குடும்பத்துல தேவனுடைய பிரசன்னத்தை பாதுகாத்து கொடுத்தோம். So we have to preserve the presence of God in our families. இஸ் எபேசியரின் புத்தகம் 4வது அதிகாரத்தை திருப்ப விரும்புகிறேன். I want to turn to Ephesians chapter 4. 4வது அதிகாரம். Ephesians chapter 4 27வது வசனம். Verse 27. இங்க நாம் வாசிக்கிறோம், பிசாசுக்கும் இடம் கொடாமல் இருங்கள் என்று வாசிக்கும். Do not give the devil an opportunity. பிசாசுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா போதும். If you give a little place for Satan, that's enough. அவனுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்துட்டா போதும். If you give a little place for him, it's enough. அவன் முழு இடத்தையுமே ஆக்கிரமிச்சுக்கும். He would, you know, take over the whole place. என்ன தந்திரசாலி, கொஞ்சோண்டு இடம் கொடுத்தா போதும், முழு இடத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டான் நிறைய பேர். In many people's life, they gave a little space and he was able to occupy the entire territory. அதனால பிசாசுக்கு அந்த கசப்புக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காம ஜாக்கிரதையா இருக்கணும். So we have to be very careful that we don't give a small place for bitterness in our lives through Satan. அந்த முதல் குடும்பத்துல அதான் நடந்தது. That is what happened in that first family. அவள் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். And they were you know chased out of the garden. தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தாங்க. They lost the presence of God. அவள் வாழ்க்கை மிக வேதனையும் துக்கமான ஒரு And their life became so you know sad and painful. ஆனா தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்தார். But Son of God came to this earth. அவர் இப்பொழுது இரு தரத்தையும் உண்டாக்குறார். அவர் And now he is making both the you know parties as one. பகையாகி அந்த நடுச்சுவரை தகர்க்கிறார். He is breaking down that wall of enmity. மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். He gives another opportunity. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வீட்டை ஆளும்படிக்கு இயேசு நமக்கு உதவி செய்கிறார். அவர் Now Jesus Christ helps us so that you know peace would rule in our homes. வாசிக்கிறோம், அதாவது எபேசியர் 4வது அதிகாரம் Ephesians chapter 4 31 and 32. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று வாசிக்கிறோம். We read here, let all bitterness and wrath and anger and clamor and slander be put away from you along with all malice. என்னுடைய மாம்சத்தில் அது ஒட்டி இருக்கிறது. In my flesh all these things are you know clinging tightly. நான் வாழ்நாள் வரைக்கும் அதுக்காக போராட வேண்டியிருக்கு. All the days of my life I have to battle against this. நீ 10 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி. Whether you are a Christian for 10 years. ஒருவேளை நீ 25 வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி. Even though you are a Christian for 25 years. வாழ்ற நாள் வரைக்கும் கசப்புக்கும் கோபத்துக்கும் மூர்க்கத்துக்கும் விரோதமாக நீ போராட வேண்டும். All the days when you are living on this earth you have to be battle against bitterness, wrath, anger. சொல்லுது எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும் சொல். It says here that all of these things have to be put away. என்ற நம்முடைய பூரண சர்க்குணராகிய இயேசுவிடத்தில் இந்த எல்லளவும் அதன் வாசனையே வீசப்படலை. In because not a trace of a smell of anything of this was found in the life of our Lord Jesus Christ. 32வது வசனத்தில் வாசிக்கிறோம். Verse 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள் என்று எழுதியிருக்கார். Be kind to one another, tender hearted, forgiving each other just as God in Christ also has forgiven you. அநேக சமயங்களில் இயேசு எப்படி என்னை மன்னித்தாருங்கிறத நாம் மறந்து போகிறோம். Many times we forget how the Lord had forgiven us. அதனால தான் நம்முடைய இருதயம் வந்து கடினப்படுகிறது. That is why our heart becomes hard. இங்கே நாம் வாசிக்கிறோம். We read here. கிறிஸ்து தேவன் உங்களை மன்னித்தது போல. Like how Christ forgave you.
இந்த முழு உலகத்திலையும் ஒரு பெரிய அக்கிரமம் இருக்குமானா, அது இயேசுவை சிலுவில் அறையப்பட்ட ஒரு நிகழ்வு தான். தி ஒன் ஹாரிபிள் கிரைம், த மோஸ்ட் ஹாரிபிள் கிரைம் கிரியேட்டட் எவர் ஆன் திஸ் எர்த் வுட் பி த க்ரூசிஃபிக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை விட ஒரு பெரிய அக்கிரமம் இந்த பூமியில் எனக்கு பெருசாக தோணல. I have not been able to see any crime greater than that. அதை அவர் மன்னித்தார். அவர் He forgave that crime. அந்த தவறு நமக்கு யாராவது செஞ்சிருக்காங்களா? Has anyone done that kind of a harm to us? நமக்கு அந்த தவறை யாரும் செய்யல. No one has done that kind of a mistake or fault towards us. ஆனால் நம்முடைய எத்தனையோ அக்கிரமங்களையும் மீறுதலையும் பாவங்களையும் தேவன் மன்னித்திருக்கிறார். But for us the Lord has forgiven us so many of our iniquities and sins. மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னி. And that is how the Lord has forgiven us. We have to forgive one another. பரலோகத்துக்கு ஒரு 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 பரலோகம் ஏன் இருக்கின்றால், the reason why heaven is there, பரலோகத்துக்கு ஒரு விண்ணப்பம் விசேஷமாய் போய் கொண்டே இருக்கிறது. There is one request which is going up in a special way to heaven. மன்னிக்கிறது, the forgiveness. பெயருக்கு ஆண்டவருக்கு எத்தனையோ பெயர் உண்டு. There are so many names for our Lord. ஒன்று வந்து அவர் இரக்கத்தில் ஐஸ்வரங்களையோர். அவர் There is one name which says he is rich in mercy. அவர் மன்னிக்கிறதுல தயால குணம் பொருந்தியவர். அவர் He is so free to forgive. அதனால தான் அது பரலோகம். That is why it is heaven. என்னுடைய வீடு பரலோகமாக இருக்கணுமா? Shouldn't my house be like heaven? எப்பொழுதும் மன்னிக்கிறவனாய் மன்னிக்கிறவளாக இருந்தேன்னா, If I am a person who is always forgiving and forgiven, என்னுடைய வீடு ஒரு குட்டி பரலோகம். My house will be like a mini heaven. அதனால் இந்த குட்டி பரலோகம் உள்ள ஒரு வீடாக இந்த நாட்களில், இன் தீஸ் டேஸ், டு பீ லைக் அ மினி ஹெவன் ஆர் ஹோம்ஸ், நான் வாழும்படிக்கு தான் தேவன் தம்முடைய மகனை இந்த உலகத்தை அனுப்பிச்சாங்க. தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாஸ் சென்ட் டு திஸ் எர்த் பை காட் பிகாஸ் ஆர் ஹோம் ஷுட் பீ லைக் ஹெவன்ஸ். ஆகினால் இந்த குட்டி பரலோகத்தை இந்த பூமியில் அனுபவிப்பதற்கு தேவன் எத்தனையோ மகான்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் தேவன். அண்ட் தி லார்ட் ஹஸ் கிவன் சோ மெனி செயின்ட்ஸ் சோ தட் வி கேன் லிவ் அ காட்லி லைஃப் லைக் தட். உதாரணமாக நம்முடைய சகோதரர் சகரியா புனன் அவர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் பிரதர் ஜாக் புனன். இந்த காலகட்டத்தில் நான் அந்த தேவ மனுஷனை சந்திக்கலன்னா, டியூரிங் திஸ் டைம் ஐ ஹட் நாட் மெட் ஜாக் புனன், நான் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருப்பேன் என்று சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் ஹோப் தட் ஐ ஹட் ஹவ் லிவ்ட் ஸோ லாங். நான் சொல்லுவேன் அநேக சகோதரர்களிடத்து, ஐ டெல் மெனி பிரதர்ஸ், இந்த மகானை இந்த நாட்களில் அனுப்பலன்னா, இஃப் காட் ஹட் நாட் சென்ட் திஸ் செயின்ட் டியூரிங் திஸ் டைம்ஸ், எத்தனையோ குடும்பங்கள் அங்கே நாய் போலையும் கிரியும் போல அடித்து அடிச்சுக்கிட்டு வம்பு கொண்டிருக்கிற குடும்பத்துக்கு மோசமாய் நான் இருந்திருப்பேன்னு சொல்லுவேன். I would have been worse than those families where the husband and wife are fighting like a mongoose and a snake. ஆனால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு பிரசங்கிக்கிற ஒரு மகானை தேவன் கொடுத்தார். But God has given us a saint who is able to live a life as an example for us and teach us. ஆகையினால் இப்படிப்பட்ட மகான்கள் மூலம் நான் பெற்றிருக்கிற அந்த வாழ்க்கைக்கு நன்றி உடலாய் நாம் இருக்க வேண்டும். So we have to be grateful to the Lord for families like this who are examples for us. வாழ்ற நாட்கள் அந்த குட்டி பரலோகத்தை இந்த பூமியில் நாம் ஸ்தாபிக்கும்படிக்கு இந்த மகான்களை எல்லாம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். The Lord has given us people like this, saints like this, so that our homes can be transformed like that as mini heavens. ஆயினால ஆதி குடும்பம் அங்கே ஆதி குடும்பத்தை தேவன் ஸ்தாபித்த அந்த நிகழ்வு வந்து அங்க தோற்று போன ஒரு நிலைமை இருக்கிறது. We see that the first family which was formed, that was defeated. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்றிருக்கிற குடும்பங்கள் அநேக குடும்பங்கள் உண்டு. பட் இன் தி நியூ டெஸ்டமென்ட் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் வி ஹவ் காட் many families. சாத்தான் சுட்டி காமிக்கத்தக்க குடும்பங்கள் உண்டு. தேர் ஆர் ஃபேமிலிஸ் ஹூம் தி லார்ட் கேன் பாயிண்ட் அவுட் டு சேட்டன். ஒரு சில மகான்களை என்னுடைய கண்கள் கண்டிருக்கிறது. சம் ஆஃப் தோஸ் செயின்ட்ஸ் மை ஐஸ் ஹவ் சீன் தெம். நான் அவருடைய பாதங்களை பற்றி கொள்ள விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ஹோல்ட் ஆன் டு தேர் ஃபீட். ஆண்டவரே, பூமியின் நாட்கள் அப்படிப்பட்ட மகான்களுக்கு நன்றி ஆண்டவர். Lord, all the days in my life, I am so thankful to you for such examples. அவர் மனைவியோடு நடக்கிற விதத்தை நான் பார்த்திருக்கிறேன். I have seen how they lead their life with their wives. புருஷனோடு நடக்கிற விதமான ஸ்திரீகளை நான் பார்த்திருக்கிறேன். I have seen that with wives who are living with the husbands like that. ஆபிரகாமை பார்த்து அந்த சாராள் ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படி இருந்திருக்கிற சகோதரிகளும் நம்முடைய மத்தியில் உண்டு. I know that there are sisters in our midst who are like Sarah who could call Abraham my Lord. ஆயினும் அவர் எல்லாருக்கும் நான் நன்றியுடனா இருக்கிறேன். I am grateful to the Lord for all of them. நமக்கு மாதிரியான குடும்பங்கள் உண்டு. We have families which are an example for us. ஆயினால் இருக்கணும் பற்றிக்கொள்வோம். So we should cling on to them. வாழ்ந்த கடைசி நாட்கள்ல, in the days, last days in which we are living, பரலோக குடும்பங்களாய், as families in heaven, இருக்கிறதுல, in this the place where we are living, அற்புதமும் அடையாளமாய் வாழும்படிக்கு,
The Lord has called us to be a signs and wonder. தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. May the Lord, you know, grant us that favor. Amen. Amen. தேவன் இந்த நாளில் நம்மளோட முகமுகமாக பேசுனாங்க. The Lord had spoken to us, you know, face to face. அநேக மகான்களை நமக்கு தந்து நம்முடைய குடும்பங்கள் பரலோகமாக இருக்கும்படி அநேக மகான்களை ஆண்டவர் தேவன் தந்திருக்கிறார். The Lord has given us many examples, you know, where we can have a home which is like heaven. அந்த மகான்களுக்காக நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். So we should be, you know, grateful to the Lord for the kind of families who has given us as examples. நீங்க அந்த குளிர்ச்சியான அந்த வேலை எப்படி அனலாய் மாறுது அப்படின்னு கேட்டோம். We heard today how the cool of the day becomes very hot. என்னுடைய குடும்பத்தில் கூட நான் பார்த்துருக்கேன். I have seen that in my family also. நான் பழியை மற்றவங்க மேலே போடும்போது என் குடும்பம் நரகமாக இருக்குதை நான் பார்த்துருக்கேன். Whenever I put the blame on someone else, my family has become like that. சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைங்க முரட்டாட்டம் பண்ணும்போது நான் பிள்ளைங்க மேலே பழியை போடுறத நான் பார்த்தேன். ஸோ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் சடன்லி நோ மை சில்ட்ரன் வில் ரிபெல் அண்ட் ஐ புட் த பிளேம் ஆன் தெம். உடனே நரகமாக மாறிடு என் குடும்பம். அண்ட் இமீடியட்லி மை ஃபேமிலி பிகம்ஸ் ஹெல். அதுக்கப்புறமா நான் மனம் திரும்புவேன், நான் தான் காரணம் ஆண்டவர் அப்படி. அண்ட் தென் ஐ ரிப்பென்ட் சேயிங் தட் லார்ட் ஐ அம் த காஸ் ஃபார் தட் இன் அ ப்ராப்ளம். அண்ணே நீ அண்டர்லைன் போட்டு காட்டுனாங்க. டுடே தி திங் வாஸ் அண்டர்லைன்ட் அண்ட் ஷோன் டு அஸ். பழிய உம்மேல ஒத்துக்க. Take the blame upon yourself. நான் ரெண்டு வார்த்தை காட்டுறேன். I want to show two words. யோபு 36 அதிகாரம். Job chapter 36. 6வது வசனம். Job 36. 5வது வசனம். 5வது வசனம். 36:5. Job 36 verse 5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர். அவர் ஒருவரையும் புறக்கணியார். மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். Job 36 verse 5. Behold, God is mighty but does not despise any. He is mighty in strength of understanding. ஆண்டவர் வந்து இப்படிப்பட்ட மகான்களை நமக்கு அனுப்பி தேவனுடைய வார்த்தையை தரும்படியா எதுக்கு அப்படின்னா என்னை புறம்பாய் தள்ளும்படி அல்ல. The Lord has sent, you know, saints like this and given me his words not to, you know, push me away. என் குடும்பம் பரலோகமா மாறும்படி தான். The Lord has sent these people so that my heaven, my family can become like heaven. ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் கூட அநேக சூழ்நிலை மூலமா நான் நரகத்தை உண்டாக்கி இருக்கிற ஒவ்வொருவரும் maybe I may have, you know, converted my home to hell by many things in I have done in those situations. ஆண்டவர் என்ன குற்றப்படுத்த முடியல. The Lord does not want to, you know, blame me. நான் மனது உருக்கம் உள்ளவர். The Lord is full of mercy. எங்கிட்ட வா. He is telling, come to me. குடும்பத்தை நான் பரலோகமா மாற்ற முடியும். I want to turn your home into heaven. அதுக்கு ஒரே ஒரு காரணம். There is one reason for that. யோபு 40வது அதிகாரம். Job chapter 40. 4வது வசனம். Verse 4. Job 40 verse 4. இதோ நான் நீசன். நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன்? என் கையினால் என் வாயை ஒத்திக் கொள்கிறேன். Behold, I am insignificant. What can I reply to you? I lay my hand on my mouth. Lord, I will not now hereafter put the blame on anyone. I want to just, you know, close my mouth. Lord, I am the cause for all this problem. If I can only accept the blame on myself, then my home will become heaven. So I want to thank God for the word that he gave me today. தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் மகான்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். The Lord has given us many examples of saints. நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். Let us be grateful to the Lord for that. கேட்ட வார்த்தைக்காய் நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். So we can close our eyes and pray and thank God for the word that he gave us. நம்மள நாம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். We can examine ourselves. ஆண்டவரே, நான் என் குடும்பத்தில் எத்தனையோ முறை நரகத்தை உண்டாக்கி இருக்கிறேன். ஆண்டவரே, லார்ட், மெனி டைம்ஸ் யூ நோ ஐ ஹவ் மேட் பீன் த காஸ் ஃபார் மேக்கிங் மை ஃபேமிலி லைஃப் அ ஹெல். பரலோகமாக இருக்க வேண்டிய என் குடும்பம் நரகமாக மாற்றுறதுக்கு நான் தான் காரணம். ஆண்டவரே, த ஃபேமிலி விச் யூ கிவன் மீ விட் ஷுட் பி லைக் ஹெவன். த காஸ் ஃபார் மேக்கிங் இட் ஹெல் இஸ் மீ. நீங்கள் நல்ல பிதா, என்னை புறக்கணிக்க மாட்டீங்க. ஆண்டவரே, யூ ஆர் அ குட் ஃபாதர், ஹெவன்லி ஃபாதர், யூ வில் நாட் காஸ்ட் மீ அவே.
எனக்கு வார்த்தையை தந்து மீண்டுமா என் குடும்பம் பரலோகமாய் மாற்றும்படி தான் எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. Lord, you given your word so that you know my family can again become like heaven. என் குற்றத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. Lord, forgive me my sins. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் ஆண்டவரே. Lord, I am the cause for all this problem. இந்த வர நாட்கள்ல ஆண்டவரே நான் குற்றத்தை எம்மேல எடுத்துக்கொண்டு என் குடும்பம் பரலோகமா மாறணும் ஆண்டவரே. Lord, in the days which are coming I should take the blame upon myself and my family should my home should become like heaven. என் கூட பேசினதுக்காக நன்றி ஆண்டவரே. Lord, I want to thank you for speaking to me. ஒரு சகோதரன் ஒரு சகோதரி பிரே பண்ணலாம். One brother one sister can pray. ஒரு சகோதரி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பும் இறக்கமுள்ள தாபனே, ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே பரலோகமாக இருக்க வேண்டியது ஆண்டவரே. ஆண்டவரே அநேக நேரங்கள் ஆண்டவரே நரகமாக மாறியது ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, புருஷன்மார்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, மனைவிமார்களை ரட்சித்துக் கொள்ளுங்க, பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் யாருமே சிக்கிக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே, மற்றவர்கள் மேலே பழிய போட போடவே வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மேலே நாங்கள் பழி எடுத்துக்கொண்ட ஆண்டவரே உம்மிடத்தில் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்கள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் எங்களை தாங்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் யாரோடையும் நாங்கள் சண்டை போட வேண்டாம். நீங்கள் எங்களுக்காக ஆண்டவரே நீங்கள் போராடுங்க. சாத்தான் எங்கள் கால்கள் கீழே நசுக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே மற்றவங்க செய்கிற எந்த ஒரு கெடுதலும் ஆண்டவரே எங்களை பாதிக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களும் வந்து ஆண்டவரே நாங்கள் கசப்பாயிட வேண்டாம் ஆண்டவரே. மற்றவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்யும் போது ஆண்டவரே நாங்கள் கசப்பாயிட வேண்டாம், நாங்கள் கோபப்பட வேண்டாம். எங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவரே, நாங்கள் தாழ்த்தட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. உங்களுடைய பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் கிருபையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்தி விடுறது உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்கள் பக்கமாக இருக்கணும் ஆண்டவரே. நீங்கள் சாத்தான எங்கள் கால்களுக்கு நசுக்கணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருத்தர் ஒருத்தர் நசுக்கக்கூடாது ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே சாத்தான எங்கள் கால்களுக்கு கீழே நீங்கள் நசுக்கி போடுங்க ஆண்டவரே. சீக்கிரமாக நசுக்கி போடுங்க ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்கள் மறுபடியும் பரலோகமாகட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, உதவி செய்யுங்க. சாத்தான் யாரையும் வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வஞ்சனையை ஆண்டவரே புரிந்து கொள்கிறதுக்கு எங்கள் மனக்கண்களை திறந்துடுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க தாப்பினே ஆண்டு ஆசீர்வீங்க ஆண்டவரே. கொண்டு வந்த சௌரனுக்காக நன்றி. அவங்க குடும்பத்துங்களை ஆசீர்வீங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வீங்க தாப்பினே. இங்கே வந்திருக்கவங்களும் வர முடியாதவங்களும் ஆசீர்வீங்க. அநேகர் வியாதிப்பட்டிருக்காங்க ஆண்டவரே, வியாதிகளை நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தை நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் தாப்பினே. ஆமென் ஆமென். கூட்டம் முடிந்தது.